சங்கவியை தினசரி இரவு நேரத்தில் தொந்தரவு செய்தார் விஜய். சங்கவியும் விஜய்க்கு நல்லா ஒத்துழைத்தார். தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு 5000 பேரை ரசிகர்களை கூப்பிட்டு பிரியாணி விருந்து வைத்து வரவேற்பை தடவுடலாக நடத்தியவர் ஒரே நடிகர் விஜய். ஹீராவை துரத்தி துரத்தி எப்படி அஜித் காலிச்சாரோ அதுக்கு முன்னாடி சரத்குமார் காலித்தார். எந்தெந்த படத்தில் நடிக்கிறாரோ அவர்களுடன் நெருங்கி பழகுவார். அந்த பழகிறது கிசு கிசு வராமல் பார்த்துக்கிடுவாரு விஜயானுக்கு. அதில் ரொம்ப கட்டிக்காரு. ரொம்ப அரும்பாடுபட்டு வேற வழி இல்லாமல் 7 வருஷம் போராடி காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் சூர்யா. கன்சிகா மத்வானிக்கு நிறைய தொழிலதிபர்கள் நடிகர்கள் வளவுசினாங்க. ஆனா அந்த மான் வந்து சிம்பு வேடன் வலையில தான் விழுந்துச்சு. இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமாதா. இங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சினிமாதா. வணக்கம் நேயர்களே, நான் பயில்வான் ரங்கநாதன். இந்த நிகழ்ச்சியில் முன்னணி நடிகர்களின் காதல் ரகசியங்கள் பற்றி நான் பேச போகிறேன். இந்த நிகழ்ச்சியில் யாரையும் அவதூறு பரப்ப வேண்டுமென்றோ உள்நோக்கமோ கொஞ்சமும் இல்லை. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது, செய்திகளாக வந்தது அனைத்துமே உண்மைதானே தவிர இதில் பொய் புரட்டு கிடையவே கிடையாது. விஜய், விஜயை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே காதல் வயப்பட்டு விட்டார். எஸ் ஏ சந்திரசேகர் கூப்பிட்டு கண்ணவனாக திட்டி விட்டார். நீ என்ன அந்த நான் வந்து உனக்கு முத்தம் கொடுக்க ஷார்ட் எடுத்த, நீ உண்மையிலே பின்னாலே போயிட்டுருக்கிய அப்படின்னு சொல்லிட்டாரு. சங்கவியை தினசரி இரவு நேரத்தில் தொந்தரவு செய்தார் விஜய். சங்கவியும் விஜய்க்கு நல்லா ஒத்துழைத்தார். ஆனால் எஸ் ஏ சந்திரசேகருடைய வற்புறுத்தல் பேரில் நடிகை நீ கல்யாணம் பண்ண வேண்டாம்ப்பா நீ சொன்னதுனால சங்கவியை மனசுக்குள் இருந்தாலும் வெளியே அவர் அந்த காதலை துறந்து விட்டார் விஜய். அதுக்கப்புறம் இப்போது திருமணம் செய்து கொண்டிருக்கிற விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் என் காதல் ஏற்பட்டதே ஒரு பெரிய சுவாரஸ்யமான விஷயம். ஆரம்பத்தில் லெட்டர் போட்டுருந்துருக்கு, ரசியை மாதிரியே லெட்டர் போட்டுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு படப்பிடிப்புக்கு வரலாமான்னு கேட்டதுக்கு வாங்கன்னு இருக்கார். எப்போவுமே விஜய்க்கு என்னென்னா வெளிநாட்டு ரசிகர்கள் மேலே ரொம்ப ஒரு குஷியாக இருப்பார். வெளிநாட்டிலேருந்து ரசிகர்கள் யாருன்னா வந்தால் உடனே ஷூட்டிங் வாங்கன்னு பேசணும்னு பேசிட்டு சந்தோஷப்படுத்தி அனுப்புவார். அந்த அடிப்படையில் தான் வெளிநாட்டு ரசிகர்கள் உறுதியாக சங்கீதா ரசியாக தான் முதல்ல படப்பிடிப்புக்கு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்த உடனே வீட்டுக்கு போய் சொந்த ஊருக்கு போய் அப்பாட்ட சொல்லியிருக்காரு, நான் விஜயை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் மாப்பிள்ளை கேளுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போது ஒரு நாள் வீட்டுக்கு சந்திரசேகர் இந்த எஸ் ஏ சந்திரசேகர் வீட்டுக்கு சங்கீதா தன்னுடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்காரு. கூப்பிட்டு வந்து எஸ் ஏ சந்திரசேகர்ட்ட விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா, பிடிவாதமாக இருக்கா அப்படின்னு சொன்னோடனே சந்திரசேகருக்கும் பிடிச்சு போயிடுச்சு. அப்புறம் சோபா சந்திரசேகருக்கும் பிடிச்சு போய் 3 ஆண்டுகள் கழித்து தான் திருமணம் செய்து கொண்டார்கள். திருமண நிச்சயத்தை முதல்ல நடந்து போச்சு விஜய்க்கு. தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு 5000 பேரை ரசிகர்களை கூப்பிட்டு பிரியாணி விருந்து வைத்து வரவேற்பை தடவுடலாக நடத்தியவர் ஒரே நடிகர் விஜய். இன்றைக்கு வரைக்கும் ரசிகர்கள் மேலே ஒரு அன்பாக இருக்கார். அதேமாதிரி எத்தனை கிசு கிசுகள் வந்தாலும் சங்கீதாவுக்கு ஒரு நல்ல கணவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் விஜய். அதில் விஜயை எனக்கு கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். சரத்குமார் பெரிய குடும்பம், அவங்க அப்பா வக்கீல், ஆயத்தனார் குடும்பத்தை சேர்ந்தவர். ஆரம்பத்தில் வந்து தேவயானியை திருமணம் செய்து கொள்வதுங்கிற பிடிவாதமான இதோடு இருந்தார். தேவயானி அம்மாட்ட போய் பொண்ணு கேட்டார். தேவயானி அம்மா, இல்லைங்க நீங்கள் யாருக்குமே கல்யாணம் ஆகிட்டு உங்களுக்கு ரெண்டு பசங்க வேறு இருக்காங்க, உங்களுக்கு எப்படி தேவயானியை தர்றது, அது டிவோர்ஸ் எல்லாம் பண்ணணுமேன்னொடனே சரத்குமாரோட நெய்ஸை ஜக வாங்கிட்டார். ஏன்னா 2வது மனையாக தேவயானியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தார் சரத்குமார். அது தேவயானிக்கும் தெரியும். ஏன்னா தேவயானியும் சரத்குமாரும் 2 படங்களில் கதாநாயகன் கதாநாயகன் அடித்தார்கள். கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. தேவயானிக்கும் ஒரு பாவப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர், அதாவது வறுமைக்கோட்டு கீழிருந்து நடிகையானவர் தேவயானி. அதன் காரணமாக அவர் சரத்குமாரை விரும்பியது உண்மைதான். அந்த காதல் திருமணத்தில் முடியவில்லை. அதுக்கு பிறகு ஹீராவை துரத்தி துரத்தி எப்படி அஜித் காலிச்சாரோ அதுக்கு முன்னாடி சரத்குமார் காலித்தார்.
ஹீரா அதெல்லாம் முடியாது. நான் பாம்பேக்காரி, நீ வந்து இங்கே தமிழ்நாட்டுக்காரன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சின்னு முடிஞ்சு மூஞ்சடிச்சு மாதிரி இங்கிலீஷ் பேசிட்டார். அதோட ஹீராவை கைவிட்டார் சரத்குமார். அதுக்கப்புறம் சும்மா இல்லை, அதாவது கவர்ச்சி பேரலையை பம்பாயிலேருந்து வந்த நக்மா, அப்போது அந்த காலத்தில் ஒரு 25 வருஷம் முன்னால் இப்போ மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்திருந்தவர் நக்மா. நக்மா மேலே ஒரு பயங்கர கிரேஸாக இருந்தார் சரத்குமார். சரத்குமார் நான் நக்மாவுக்கு கொட்டியோக்கத்தில் ஒரு சொந்தமாக பங்களாலாம் வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்து குதிரையை ஓட்டினாரை தவிர குதிரைக்கு சொந்தக்காரராக ஆகவே முடியவில்லை சரத்குமாரால். சரத்குமார் நக்மாவுக்காகவே வெளிநாட்டில் போய் ஒரு படம் எடுத்தார், பயங்கர நஷ்டம். அதை பற்றி கூட சரத்குமார் கவலைப்படலை. அதற்கு பிறகுதான் ராதியாவுடன் நட்பு ஏற்பட்டது, ராதியாவுடன் காதல் ஏற்பட்டது. சரத்குமாருக்கும் பல காதலிகள், ராதிகாவுக்கும் பல கணவன்கள், ரெண்டு பேருக்கும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ராதிகாவின் கணவராக மாறிய பிறகு ராதிகா சரத்குமார் சரத்குமாரை சரியாக நிறுத்தி வச்சிட்டார். அதுக்கப்புறம் அவர் எங்கேயுமே தடம் மாறவில்லை. ராதிகாவை திருமணம் செய்து கொண்ட பிறகு ராதிகாவுடைய ஒழுங்கு மரியாதை ராதிகாவோட குடுக்கத்தான் நடத்திக்கிட்டு இருக்காரு சரத்குமார். கேப்டன் விஜயகாந்த் ஆரம்பத்தில் பார்க்குறது மதுரை சண்டியர் மாதிரியே வந்தார், நாக்கை துருத்துறது தான் விஜயகாந்தோடைய ஸ்டைலு. ஆரம்பத்தில் அவர் வந்து அவருடன் நடித்த முதல் 2 படங்களில் கதாநாயகியை நடித்த பெண்ணையே காதலித்தார். அந்த மனைவி அந்த பெண்ணுடன் வாழ்ந்தார். எங்கே அந்த அம்மாவுக்கு வீடே வாங்கி கொடுத்துருக்காரு கொட்டிவாகத்தில், ஒரு பெட்ரோல் பங்குக்கும் அவங்க உரிமையாளர். தூரத்தி இடி முழக்கம் படத்தில் முதலில் விஜயகாந்துக்கு ஒரு வித்தியாசமான வேடம். அந்த படத்தில் கதாநாயகி நடித்தவர் பூர்ணிமா, பார்க்குற கொஞ்சம் கருப்பாக இருப்பார். விஜயகாந்துக்கு ரொம்ப சூட்டானார். விஜயகாந்த் பூர்ணிமாவுடன் வாழ்ந்தார் எங்கே கொட்டிவாக்கம் பங்களாவில். கொட்டிவாக்கத்தில் அவருக்கு ஒன்று வீடு வாங்கி கொடுத்தார் விஜயகாந்த். அவர் பெட்ரோல் பங்கு வாங்கி கொடுத்தாரு. இப்போ அந்த பெட்ரோல் பங்கு நிரூபிப்பது பூர்ணிமா தான். சமீபத்தில் பூர்ணிமாவுடைய அப்பனார் இறந்துவிட்டார். அதுக்கப்புறம் எப்படியாவது விஜயகாந்தை மணந்தே தீர வேண்டும் என்று சொல்லி பிடிவாதமாக இருந்தவர் ராதிகா. ஏன்னா விஜயகாந்தோடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை ஏற்படுத்தியவர் ராதிகா. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கிராமத்து அடியாள் மாதிரியே ஒரு தோற்றம் இருக்கும். ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு இளைஞனாக தான் எல்லா படத்தையும் வந்துக்கிட்டு இருந்தார் விஜயகாந்த். அவரை வெஸ்டர்னைஸ்ட் மேற்கத்திய பாணி கலாச்சாரத்துக்கு மாறி ட்ரெஸ்ஸு, பாடி லாங்குவேஜ், ஹேர் ஸ்டைல் எல்லாரையும் மாற்றியது ராதிகா. எனவே விஜயகாந்தோடைய சினிமா வரலாற்றை ராதிகாவுக்கு முன், ராதிகாவுக்கு பின் என்று பிரிக்கலாம். விஜயகாந்தோடைய வாழ்க்கையில் ராதிகா என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமும் தான் விஜயகாந்த் ஒரு எல்லா தரப்பிலும் அவருக்கு ரசிகர்கள் வந்தார்கள். அதுக்கு முன்னால் குறிப்பிட்ட ரசிகர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் புலவன் மகன்லாம் பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டார் கேப்டன் விஜயகாந்த். அது காரணம் ராதிகா. அது மட்டும் இல்லை, ராதிகாவும் கேப்டனும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இதனால் ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்ள போகிற அளவுக்கு வந்து விட்டார்கள். ஆனால் விஜயகாந்த் குடும்பத்தில் பயங்கர எதிர்ப்பு, ராதிகா வேண்டாம், ராதிகா 2 நடிகர்களை விவாதம் செய்தவர் என்ற காரணத்துக்காக விஜயகாந்த் தரப்பில் மறுத்துட்டாங்க ராதிகாவை திருமணம் செய்வதற்கு. அதற்கு பிறகு வேறு வழி இல்லை, குடும்பத்தினர் பார்த்த பிரேமலதாவை. பிரேமலதாவும் அவங்க ஒரே ஊருக்காரங்க. பிரேமலதாவும் தெலுங்காரரு, விஜயகாந்த் தெலுங்காரரு. ஆரம்பத்தில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் ஆம்பூரை சேர்ந்த பிரேமலதாவுக்கு தமிழ் தெரியவே தெரியாது, எழுத தெரியாது, பேச மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனால் அதற்கு பிறகு விஜயகாந்தோடைய மனைவி ஆனதுக்கு அப்புறம்தான், திருமதி விஜயகாந்த் ஆனதுக்கு அப்புறம்தான் பிரேமலதாவுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரியுங்கிறது உண்மை. பிரேமலதா என்ட்ரியை கொடுத்ததுக்கப்புறம் விஜயகாந்தோடைய வாழ்க்கை மாறிவிட்டது. ஏன்னா விஜயகாந்துக்கு அப்போ தனியாக சுற்றுலாம் கிடையாது. இப்ராஹிம் ராவித்தர் இருக்கிற வரைக்கும் நில் பேலன்ஸ்லாம் விஜயகாந்த் இருந்தார். அதுக்கப்புறம் கணக்கு பிள்ளையாகவும் மேனேஜராகவும் கால்ஷீட் பார்ப்பராகவும் பொறுப்பேற்றதற்கு பின்னாலே தான் விஜயகாந்துக்கு சொத்துக்கள் சேர்ந்தது. கல்லூரி ஆரம்பித்தார், அப்புறம் ரெட்டீல்ஸ் எல்லாம் நிறைய லேண்டு வாங்கி போட்டது பிரேமலதா தான். அதுக்கப்புறம் கேப்டன் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் கட்சியை கபலீகரம் செய்து கொண்டதும் பிரேமலதா தான். அதனால் பிரேமலதா மனைவியானதுக்கு பிறகு விஜயகாந்தோடைய நடவடிக்கைகள் எல்லாம் மாறிவிட்டது. சியான் விக்ரம் அவங்க அப்பாவே ஒரு நடிகர். அவங்க அப்பா வந்து ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சார். அவர் வந்து கொஞ்சம் வசதி உள்ளவர், ஆனால் அவரும் நடிகர். அப்பா தயவு இல்லாமல் நடிகர் ஆகணுங்கிறக்காக தான் சியான் விக்ரம் நடிக்க வந்தார். சியான் விக்ரத்தை பொறுத்தவரை அவருடைய நடிக்கிற எல்லா நடிகர்களுடனும் அவருக்கு உறவு உண்டு. அவர் காதல்னு சொல்ல முடியாது, காதல் மனம்னு சொல்ல முடியாது. அந்த எந்தெந்த படத்தில் நடிக்கிறாரோ அவர்களுடன் நெருங்கி பழகுவார். அந்த பழகிறது வந்து கிசு கிசு வராமல் பார்த்துக்கிடுவார் சியான் விக்ரம். அதில் ரொம்ப கெட்டிக்காரு. ஏன்னா நடிப்பு அவுட்டோர், அத்தோடு இந்த நடிகருடைய உறவுகளை முறித்துக்கொள்வார் சியான் விக்ரம்.
ஏன்னா அவங்க குடும்பத்தில் பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சுப்ரமணியனால் செய்யான்னு இருக்கிறோம். அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒரு உறவுக்கார பெண்ணை பார்த்து தான் அவர் திருமணம் செய்து கொண்டார். இப்போது செய்யான்னு இருக்கிற யார் தெரியுமா உங்களுக்கு? கலைஞர் குடும்பத்தில் பெண் கொடுத்துருக்கிறார் செய்யான்னு இருக்கிறோம். ஏன்னா செய்யான்னு இருக்கிறோம் பொண்ணைத்தான் கலைஞர் கருணாநிதியுடைய பேரம் கட்டியிருக்கார். அந்த அளவுக்கு நெருக்கமாகிவிட்டார் சியான் விக்ரம். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் நிறைய கிசுகிசுக்கள் வந்தது தவிர காதல் இந்த நடிகையோட ஊர் சுற்றினாரு போனாருங்கெலாம் வராது. அவுட்டோரில் வேணால் சில கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கும், பூந்து விளையாடிட்டு போறங்கிறது தான் உண்மை. பிரசாந்த் அவரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க அப்பா மலையனுமட்டியாக இருக்காரு, அவரே நோண்டி நொங்கு எடுத்துருவார். அதிகமான வெளிநாடு ஸ்டார் நைட் ஷோ வெளிநாட்டில் செஞ்சவர் மலையனுமட்டியான், அதாவது தியாகராஜன். தியாகராஜன் தன்னுடைய மகன் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது எல்லா நடிகைகளையும் கூட்டிகிட்டு போய் வெளிநாட்டில் நிகழ்ச்சி பண்ணுவார். அந்த அளவுக்கு பிரசாந்த் ஏறாத குதிரைகளே இல்லை என்று சொல்லலாம். ஏன்னா வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, சொன்னது தான் கேட்டாகணும். ஏன்னா காசு வரும் அந்த இடத்துல வெளிநாட்டுக்கு போகும்போது. அதனால் பிரசாந்த் அனுபவித்ததை பொறுத்த வரைக்கும் கணக்கிலடங்கா நடிகைகளே அவர் அனுபவித்திருக்கிறார். காதல் வயப்பட்டதுன்னு சொன்னால் அந்த டாக்டருடைய மகளை பொண்ணு பார்த்து தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதான் நேரங்கிறது. அதாவது நீங்கள் முன்வினை செய்யின் பின்வினை வரும் அப்படிங்கிறாங்க. நீ நிறைய குதிரைகளை ஓட்டின, அதனால் அவருடைய மனைவி பெரிய இடத்து பொண்ணு வந்து ஏற்கனவே ஒருத்தரை கல்யாணம் ஆகி டைவர்ஸ் பண்ணதுங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும்னு சொல்லிவிட்டு இவரும் டைவர்ஸ் பண்ணிட்டார். ஆக ஏற்கனவே பெண்களை அனுபவித்ததன் காரணமாக பிரசாந்த் இப்போது தாலியட்டியும் பிரம்மச்சாரியாக இருக்கிறார். அதான் கொடுப்பினுங்கிறது. பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் இன்னமும் திருமணமாகாமல் வாழ்கிறார் என்பது ஒரு கொடுமையான சமாச்சாரம். நடிகர் பிரபு ஏற்கனவே இதை பற்றி நான் பேசி ஏன்னே பழசெல்லாம் கிளறுறீங்க அப்படின்ட்டாங்க. ஆரம்பத்தில் பிரபு குஷ்புவை மிகவும் நேசித்தார். பிரபுவும் குஷ்புவை நேசித்தாங்க, ரெண்டு பேரும் திருமணம் வரைக்கும் போனாங்க. ஆனால் அதே சமயத்தில் நடிகர் பிரபுன்னு சொல்லிட்டாரு, நீ நிச்சயமாக வந்து குஷ்புவை கல்யாணம் பண்ணிக்கூடாது, ஏன்னா நீ ஏற்கனவே திருமணமானது என் அக்கா பொண்ணு, எப்படி நீ வந்து சேட்டை பண்ணலாம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டார். குஷ்புவும் பார்த்துச்சு எதுக்கு சிவாஜி கணேசன் வீட்டில் குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கிடையில் ஒரு துப்பாக்கி சூடு நடந்துச்சு. முதல்ல ஒரு எம்ஜிஆர் பதவியில் இருந்ததன் காரணமாக அது ஈஸியாக ரெக்கவர் ஆகிட்டு. மற்றபடி பிரபு எல்லோரோட நன்றாக பழகக்கூடியவர். ஒரு முறை இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது எதுக்குன்னே பழசெல்லாம் கிளப்பிறீங்கன்னு சொன்னார். அதே மாதிரி இப்போவும் குஷ்புவும் பிரபுவும் மிக நெருங்கிய நண்பர்களாகிவிட்டார்கள். அதுக்கப்புறம் குஷ்பு கட்டி பிடிச்சி டான்ஸ்லாம் ஆனார். அதை சுந்தரிசி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பிரபு தாலி கட்டியிருப்பது அவருடைய சொந்த முறைப்பெண். நடிகர் சூர்யாவை பற்றி சொல்லணும்னா அவங்க அப்பா சிவகுமாரை பற்றி சொல்லணும். ஏன்னா சிவகுமார் அடிக்கடி பேட்டி கண்டவன். நான் 47 கதாநாயகிகளுடன் நடித்திருக்கிறேன், ஆனால் திருமணம் செய்து கொண்டது நடிகை அல்ல அப்படின்னு சொன்னவர் சிவகுமார். ஆரம்பத்தில் சொன்னால் நான் 47 நடிகைகளை கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதனால் நான் 47 நடிகைகளை நான் திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன் சினிமாவில், ஆனால் நிஜ வாழ்க்கையில் நான் திருமணம் செய்து என்னுடைய மனைவி மட்டும்தான். அதே மாதிரி சிவகுமார் எத்தனை நடிகைகளுடன் நடித்தார் என்பதை விட அவர் கிசுகிசுக்கு அப்பாற்பட்டு அந்த சமயத்தில் இருந்தார். எந்த பத்திரிகையும் சிவகுமாரி இப்போ சிவகுமாரி பற்றி கிசுகிசு வந்ததே இல்லை, நானே எழுதுனது இல்லை. அந்த அளவுக்கு ஒரு யோக்கியமாக இருக்குது. சிவகுமார்ட்ட போய் நான் வந்து ஜோதியாவை கல்யாணம் பண்ணிக்கிற போகிறப்பா நைஸ் ஆரம்பித்தார். தூய் போட்டு மீஞ்சி விடுவேன். வீட்டில் கல்யாணம் ஆகாமல் பொண்ணு இருக்கா உன் தங்கச்சி, நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்ண போகிறங்கிற அறிவு இருக்கா உனக்கு, லூசு பயல இன்னும் கண்ணாவனா திட்டு விட்டார். உடனே அப்பா சொன்னது நியாயமாகப்பட்டது சூர்யாவுக்கு. ஏன்னா தங்கச்சி வீட்டில் இருக்கும்போது நாம் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வருது அப்படிங்கிறதுக்காக 7 வருஷம் காத்திருந்தார். சூர்யாவுடைய தங்கைக்கு இப்போது பெசன்னர்லாம் கல்யாணம் ஆகிருக்கு, பெசன்னர்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. சூர்யா தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய எல்லா நகைகளையும் திருமண பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய சம்பளத்துலேருந்து செலவு பண்ணார். அதுக்கப்புறம் எப்பா தங்கச்சிக்கு நான் கல்யாணம் முடிச்சு வச்சிட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொன்ன பொருள் சரிப்பா. அப்பவும் வேறு வழி இல்லாமல் தான் சரி பையன் விரும்பிட்டா என்ன செய்கிறதுன்னு தான் அறகுறை மனதோடு தான் ஜோதியா கழுத்தில் தாலி கட்ட அனுமதித்தார் சூர்யாவை சிவகுமார். அதுவும் சரியாக போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஜோதியா நடிக்க போகிறேன்னு சொன்னோன்னா அப்பவும் சிவகுமார் இருந்தார், வேண்டாம் இனிமே எதுக்கு நடிக்க போகிறேன்னு சொன்னார். இதை நான் சொல்லலை, சூர்யா சிவகுமாரே பத்திரிகையாளர்கிட்ட ஜோதியா நடிப்பதில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு தான் நான் சொன்னேன். சரி ரொம்ப வற்புறுத்தினா சரி போனால் போகுதுன்னு சொன்னேன், ஆனால் படத்தில் நல்லா நடிச்சிருக்கா அப்படின்ற பெருமிதப்பட்டார் சிவகுமார். ரொம்ப அரும்பாடுபட்டு வேறு வழி இல்லாமல் 7 வருஷம் போராடி காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் சூர்யா. சிம்பு அதாவது போலீஸ்காரன் பையன் திருடனான பிறப்பாங்கிற மாதிரி டிராஜர் அருமையான ஆள். எத்தனையோ நடிகைகளை அறிமுகப்படுத்தினார், ஒரு நடிகையோட தொட்டு வசனம் பேச மாட்டார், தள்ளி நின்று வசனம் பேசக்கூடிய ஆள். சினிமாவில் ஏகபத்தினி விரதன்
அப்படின்னு சொன்னால் டி ராஜேந்திரன் சொல்லணும். உஷாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். டி ராஜேந்திரன் போய் என்னையா நீ நடிகையே போய் கல்யாணம் பண்ணிருக்கேன் கேட்டா, யாவா இப்போ நான் நடிகை கல்யாணம் பண்ண போகிறேன், நடிகை உஷா டீராஜேந்திர திருமணம்னு கொட்டை எழுத்துல முத பக்கத்தில் போடுவேன், இதே நான் வீட்டில் ஊரில் ஒரு கல்யாணம் பண்ணேன் திருவண்டு போடுவேன் டி ராஜேந்திர திருமணம்னு தெரிதா உனக்கு அப்படின்ட்டு அப்போவே விளம்பரத்தை மையமாக திருமணம் செய்து கொண்டார் டி ராஜேந்திர. அதே அந்த மாதிரி இல்லாமல் நேர் மாறா குதிரைக்கு பிறந்த கழுதையாக காதல் விஷயத்தில் நடந்து கொண்டார் சிம்பு. மற்றபடி நான் இந்த விஷயம் சொல்லலை. ஏன்னா நடிப்பிலும் சரி இசையமைப்பிலும் சரி பாவனைகளிலும் சரி நடன ஆட சுத்தமாக தெரியாது டி ராஜேந்திர. நடனத்தில் எங்கேயோ போயிட்டார் சிம்பு. நடனம் பாட்டு இயக்கம் எல்லா விஷயத்துலேயும் சிம்பு கெட்டிக்கார். 100க்கு 100 மார்க் வாங்கினவர். அதாவது தந்தை 8 அடி பாஞ்சா அவர் 10 அடி பாஞ்சார் சினிமா வாழ்க்கையில். அதே சமயத்தில் லவ்னு ஆரம்பிச்சிங்கன்னா அவரை மாதிரி ஒரு கொடுமை கிடையவே கிடையாது. அதாவது முதல் நாள் ஃபஸ்ட்டு போஸ்டர் லுக்கிலேயே நயன்தாராவுடைய உதட்டை கடித்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி கொண்டவர் சிம்பு. அதில் எந்த சந்தேகமே இல்லை. யா கூட யார் நடித்தாலும் சரி வளைச்சி போட்டு மடக்கிடுவார் சிம்பு, அதில் எந்த சந்தேகம் இல்லை. இன்னொரு காரணம் என்னென்னா, சிம்பு நடிகைகளை நேசித்ததை விட நடிகைகள் சிம்பு நேசித்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு தொழில்திறமை உள்ளவர் சிம்பு. அதனால் தொழில்திறமை உள்ள சிம்புவை நடிகைகள் நேசித்தார்கள். அவருடைய எல்லா நடிகைகளுமே பார்த்திங்கன்னா சிம்புவோட நெருக்கமாக நடிப்பாங்க. மற்ற எந்த நடிகர்களுடன் அடுத்த படங்கள் நடிக்கும்போது நடிகை நெருக்கமாக இருக்க மாட்டாங்க, சிம்புவோட எல்லா நடிகைகளும் நெருக்கமாக இருப்பாங்க. அதேமாதிரி அதுக்கப்புறம் பெரிய இடத்துல கை வச்சார். என்ன சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ அவங்க வந்து கல்யாணம் செட்டில் ஆகிட்டாங்க, பேரெலாம் சொல்லக்கூடாது. கன்சிகா முத்வானி, கன்சிகா முத்வானிக்கு நிறைய தொழிலதிபர்கள் நடிகர்கள் வளவுசினாங்க. ஆனால் அந்த மான் வந்து சிம்பு வேடன் வலையில் தான் விழுந்துச்சு. அவரும் கன்சிகா முத்வானியும் ராஜேந்திரிட்ட போய் என்னங்க கன்சிகா முத்வானியை மருமகளை ஏற்றுக்கிடுவீங்களான்னு கேட்டாங்க. ஏன் ஏற்றுக்கூடாது, நடிகை தானே கன்சிகா முத்வானி, சரிஞ்சுனா நான் மருமகளை ஏற்றுக்கிடுவேன்னு சொன்னார். நிச்சயார்த்தம் கூட நடந்ததாக கேள்விப்பட்டேன். ஆனால் அதே சமயத்தில் கன்சிகா முத்வானி திடீரென்று காதலை முறித்து கொண்டார். ஆனால் அதுலேயும் ஒரு குடும்பம் பாருங்கள், கொடுப்புறேன். காதலை முறித்து கொண்ட நயன்தாரா மறுபடியும் சிம்புவுடன் ஜோடியாக நடித்தார். காதலை முறித்து கொண்ட கன்சிகா முத்வானி மறுபடியும் மகாபடத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நடிக்கிறார். இன்னும் அந்த படம் வரலை. ஏன்னா கன்சிகா முத்வானி சிம்புவைத்தான் அந்த பட வேஷத்துக்கு போடணும்னு சொன்னவர் கன்சிகா முத்வானி டைரக்டாக சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி காதல் முறிந்து போனாலும் அந்த நட்பின் விளைவாக மீண்டும் நடிக்கிறாள்னா அது சிம்புவோடைய சாமர்த்தியம் தான். சிம்புவோட எந்த நடிகை நடித்தாலும் சரி, இல்லை நடிக்க போகிற நடிகையாக இருந்தாலும் சரி, கிசுகிசுக்கள் வராமல் இருந்ததே இல்லை. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.